ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். உத்தரவாதம் உன் சாயப்பா தருகிறேன். இதை கேட்கும் போதே மிக பெரிய தடை ஒன்று உன் வாழ்க்கையை விட்டு அகலும். இதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. இதோ உனக்கான வேலைகள் எல்லாமே முடிந்துவிட்டது. இனி தடைபெற்ற காரியமெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும், உனக்கு சாதகமாகவே நிகழும்படி நான் பார்த்து செய்வேன். நானே முன்னின்று எல்லாமே உனக்கு நடத்தி வைப்பேன். இனி நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். எப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் பிள்ளையே? என்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே எனக்கு நடைபெற வேண்டும். நான் நினைத்தது போல என் வாழ்க்கை மாற வேண்டும். அப்பொழுதுதான் என்னால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சிரிக்க முடியும் என்று நீ கூறிக்கொண்டிருக்கிறாய். எல்லாருக்கும் எல்லாவுமே கிடைத்துவிட்டால்தான், எல்லாருக்கும் நினைத்த மாதிரி வாழ்க்கை அமைந்துவிட்டால்தான், வேண்டியது எல்லாம் நிறைவேற்றிவிட்டால்தான் சிரிக்க முடியும் என்றால் இந்த உலகத்தில் யாராலுமே சிரிக்கவே முடியாது. கவலைகள் வந்துதான் போய்கொண்டுதான் இருக்கும். கவலைகள் வேண்டுமானால் வந்துவிட்டு போகட்டும். கஷ்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். கஷ்டங்கள் வேண்டுமானால் வந்துவிட்டு போகட்டும். ஆனால் இந்த நொடி, இந்த நிமிடத்தை நீ சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் உன் எதிர்கால வாழ்வும் நிம்மதியாகவும் மிக பிரகாசமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்வாயா? முடிந்ததை நினைத்து நான் வருந்த மாட்டேன். வரப்போவதை நினைத்து நினைத்து பயப்படவும் மாட்டேன். இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்று கவலையும் படமாட்டேன். இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் என்னால் வாழ முடியுமோ அவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கொள்வேன் என்று ஒவ்வொரு நொடியும் உன் மனதாலும் வாயாலும் உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைப்பது போல உன் வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். ஏனென்றால் இந்த நிமிடத்தை, இந்த நொடியை நீ கடந்துவிட்டால் மீண்டும் அந்த நொடி, அதே நொடி திரும்பவும் உனக்கு வரவே வராது. முடிந்தது முடிந்தவையாகத்தான் இருக்கும். நீ அழுதாலோ புலம்புவதாலோ எதுவுமே உனக்கு மீண்டும் வராது. எனவே வந்திருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வரவேற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே மங்கள நேரம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. எதிர்கால சிந்தனையிலேயே இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை எப்பொழுதுதான் நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாயோ தெரியவில்லை. நீ அழுதாலும் தொழுதாலும் கண்ணீர் சிந்தினாலும் நாளை நடக்கப் போவது நடந்துதானே ஆக வேண்டும், நடந்துதானே தீரப்போகிறது. பின் எதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டு இந்த நிமிடத்தை, இந்த நாளை வீணடித்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய எதிர்காலத்தை, இந்த நாளை என்பதை உன் சாயப்பாவின் கைகளில் விட்டுவிடு. உனக்கு எது வேண்டுமோ, உனக்கு எது கொடுத்தால் நீ மகிழ்வாயோ அதை உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கடந்த காலத்தை எப்பொழுதும் திரும்பி பார்க்காதே. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிகழ்காலத்தை நிதர்சனமாக வாழ கற்றுக்கொள். ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று இருந்துவிட்டு போ. அப்பொழுது உனக்கு வருவது எதுவுமே உனக்கு இழப்பாக இருக்காது. உன்னை விட்டு செல்வது எதுவுமே உன்னை இழந்தவையாகவும் இருக்காது. கஷ்டங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் உன்னிடம் இருந்து விலகிவிடுமா? சற்று கஷ்டங்களிலிருந்து நீ விலகி நின்றால்தானே அது உன்னை விட்டு வெகு தூரமாக ஓடிவிடும். அதை விடுத்துவிட்டு கஷ்டமாக இருக்கிறதே வாழ்க்கையை வாழ, கஷ்டமாக இருக்கிறதே என்று மனவேதனையோடும் கண்ணீரோடும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுது நீ மகிழ்ச்சியை பார்க்கப் போகிறாய்? அந்த மகிழ்ச்சியும் உன்னிடம்தான் இருக்கிறது. உன் மனதை நீ வேதனையாக வைத்து கொண்டால் அந்த மகிழ்ச்சி உன்னை விட்டு சென்றுவிடும் அல்லவா? எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சி தானாக உன்னிடம் வந்து
சர்வநிச்சயமாய் ஆக்கிரமித்து கொள்ளும். அது நடந்துவிடுமோ, இது நடந்துவிடுமோ, இப்படியாகிவிட்டால் என்னாகிவிடுவோம் என்று பயம்தானே உன்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. எது வந்தாலும் சந்திக்கலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அனைத்துமே உனக்கு சுபமாக இருக்கும். அப்படியே தவிர்த்து விட்டு செல்லாதே. அப்பொழுதுதான் நான் உனக்காக தீட்டிய திட்டம் உனக்கு புரியும். நாளையே அதற்கான அறிகுறியும் உனக்கு புரியும். சர்வ நிச்சயமாக நாளையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? நம் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கவே இருக்காதா என்று ஏக்கத்தோடு என்னை பார்க்கும் பிள்ளையே, உன் சாயிதேவா உனக்காகவே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தவே ஒரு திட்டத்தை வைத்துள்ளேன். உன் சாயப்பா மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு முழுமையாக கேள். வாழ்க்கையே வெறுத்து விட்டதென, வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கு என்ன மீதம் இருக்கிறது என்று வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டு குழப்பத்தோடும் வேதனையான முகத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் நீ நின்று கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என்னிடம் பிரார்த்தனை வைக்காதவர்களையே நான் நித்தம் நித்தம் கவனித்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நானே சர்வதம் நானே அனைத்தும் என வாழும் என் பிள்ளையை நான் பார்க்காமல் விட்டு விடுவேனா? இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட வேதனைகள், நீ பட்ட போராட்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை சற்று நினைத்து பார்க்கையிலேயே என் மனம் பதை பதைக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது என் மனமும் பதறத்தான் செய்கிறது. அப்படி பதறும் பொழுது நீ பதறி சோர்ந்து உட்கார்ந்திருக்கும் அந்த சமயத்திலும் கூட நான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நேர்மறை சிந்தனைகளை உன் மனதிற்குள் வளரவிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். மற்றவர்கள் போல் எப்பொழுது என் வாழ்க்கையும் ஆனந்தம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையாக மாறும் என்று காத்து கொண்டிருக்கிறாய்? நன்றாக புரிந்து கொள், அனைத்துமே இந்த உலக வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான். மாற்றம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நல்லது மட்டுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, கெட்டது மட்டுமே நிலையாக உன் வாழ்வில் தங்கிவிடவும் முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவராசிக்கும் இது போன்ற ஒரு வாழ்க்கையும் இது போன்ற ஒரு வாய்ப்பும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று வரத்தான் செய்யும். கர்மாவின் விளையாட்டு அப்படி, விதியின் விளையாட்டு அப்படி. யாருமே இந்த உலகத்தில் கர்மாவிலிருந்தும் விதியிலிருந்தும் தப்பவே முடியாது. சாயிநாதரே, இந்த சூழ்நிலைகள் போராட்டங்கள் அனைத்தும் என் வாழ்வில் எப்பொழுது மாறும் என்று என்னிடம் கேட்கிறாய், பிரார்த்தனையாகவும் வைக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள், இந்த சோதனைகளும் இந்த போராட்டங்களும் இந்த பிரச்சனைகளும் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? இது எதற்காக வருகிறது தெரியுமா? உன் வாழ்க்கையை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனநிலையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எப்படி போராட்டத்தோடு வாழ்ந்து வெற்றியடைய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளின் மனநிலை, அது மட்டுமல்லாமல் அவர்களின் உள்நிலையை உள் மனநிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா பிரச்சனைகளை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி உன்னை மாற்றிக்கொண்டு அதன்படி நீ வாழ வேண்டும். இந்த மாற்றங்கள் உன் மனதிற்குள் உன் வாழ்க்கையில் உருவாக வேண்டும் என்றுதான் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் இந்த நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு
அதனால்தான் இந்த சூழ்நிலைகள் உனக்கு உன் வாழ்க்கையில் அனுப்பப்பட்டு இருக்கிறது. எனவே பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும், போராட்டமே இல்லாத எனக்கு வாழ்க்கை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை விட, எண்ணிக்கொள்வதை விட, அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்கலாம் என்று உன்னையே மாற்றிக்கொள். அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் தைரியத்தை உன்னுள் வளர்த்துக்கொள். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையை நெறிப்படுத்த, உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன்னையே உனக்கு யார் என்று புரிய வைக்கவும், உன்னை சுற்றி இருப்பவர்களை உனக்கு விளக்கி காட்டவும் தான் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பரீட்சையாக கூட இருக்கலாம். அந்த பரீட்சையில் நீ வெற்றியடைவியா அல்லது தோல்வியடையப் போகிறாயா என்பது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை பொறுத்தது அது. உன் வாழ்க்கையில் அது நல்லதா கெட்டதா என்பது நீ புரிந்து கொள்ளும் விஷயத்தில் இருக்கிறது. நீ அதை எடுத்து கொள்ளும் தருணத்திலும் அடங்கியிருக்கிறது. உனக்கு வரும் ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு பாடம் கற்றுத்தரும் ஆசானாகவே இருக்கக்கூடும். எது வந்தாலும் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள், அறிவுரையை கற்றுக்கொள். அதன்படி உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், இனி இந்த பிரச்சனை நம் வாழ்க்கையில் நுழையாதவாறு நாம் எப்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை, பாடத்தை அதிலிருந்து கற்றுக்கொண்டு இனி வாழப்போகும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் விதைத்துக்கொள். விதைத்த விதை போல அது வேரூன்றி ஆழமாக வளர்ந்து மிகப்பெரிய விருட்சமாய் உன் மனதில் அது வளர்ந்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நீ அடையலாம். உனக்கு துணையாக உன் சாயப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே. இனிதான் என்னுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் துவங்கப் போகிறது. என்னுடைய ஆட்டம் களை கட்டப் போகிறது. உன் வாழ்வின் மிகப்பெரிய திருப்பு முனையை நான் முடித்து வைக்கப் போகிறேன். அதுவும் இன்று இரவுக்குள். உன் வாழ்க்கையில் அது நல்லதா கெட்டதா என்று நீயே தீர்மானித்துக்கொள். உன் மனது போல் உன் வாழ்க்கை அமையும். நல்லது மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பாய் இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. நான் இருக்க எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் மாற்றுவதற்காகவே உன் சாயப்பா போராடி கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை என் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆசையோடு இருக்கிறேன். இது என்ன வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது? இந்த வாழ்க்கையை நாம் ஏன் வாழ வேண்டும் என்று சலித்து கொள்வதை விட மற்றவர்களை பார்த்து பழகு. உன்னை விட மோசமான நிலைமையில் இருப்பவர்களை பார், அப்பொழுது புரியும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையின் மகத்துவமும் மகிமையும் என்னவென்று. அப்பொழுது செய்வாய், அப்பொழுது நினைத்து கொள்வாய், நம் வாழ்க்கையே மிக மேலானது என்று. உனக்கு நன்மை செய்ய உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக உன் வாழ்க்கையை பார்த்து சலித்துக் கொள்கிறாய்? அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. பின் எதற்கான இந்த மனப்போராட்டம் உனக்குள்? எப்பொழுதுமே எதிலுமே மௌனமாக இருந்துவிடு. எல்லா மௌனங்களும் திமிர் அல்ல. சில மௌனங்கள் வாழ்க்கையில் நீ பட்ட காயங்களாகவே இருக்கும். எதற்குமே பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது, நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கானது அனைத்தையும் நான் சர்வ நிச்சயமாக செய்வேன்,
செய்து முடிப்பேன். உன் மன வலிகளையெல்லாம் மௌனமாக குணப்படுத்தி உன்னை காப்பாற்றுவதே என் கடமை. உன் வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பதே என்னுடைய கடமை. என் கடமையிலிருந்து நான் எப்பொழுதும் தவறவே மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன் வாழ்க்கையை வீண் போகும்படி நான் செய்ய மாட்டேன், வீணடிக்கவும் மாட்டேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை பிடித்து இழுத்து சரியான பாதைக்கு உன்னை வழிவகுப்பேன். நிச்சயமாக நான் அந்த காரியத்தை என் பொக்கிஷமான கண்மணிக்கு செய்வேன். எதற்குமே கலங்காதே, கவலையே வேண்டாம். வெறுக்கும் கண்கள் உன்னை வேடிக்கை பார்க்கட்டும். தனித்து நின்றாலும், தனிமையாக நிற்பது போல உணர்ந்தாலும் தனித்துவத்தோடு நில். உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும், திரும்பியும் பார்க்கும். உன்னுடைய எண்ணங்களும் நீ செய்யும் செயல்களும் அழகாக இருக்குமானால் உன்னுடைய உள்ளமும், ஏன் உன்னுடைய முகமும் கூட மிக பிரகாசமாகவும் மிக அழகாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு அவர்கள் கண்களுக்கு தெரியும் பிரகாசமாக. கோபம் என்பது எப்பொழுதுமே மனதில் இருக்கவே கூடாது. வார்த்தைகள்தான் இருக்க வேண்டும் அந்த கோபம். அதே போல அன்பு என்பது வார்த்தைகள் மட்டும் இருந்தால் போதாது, மனதிலும் இருக்க வேண்டும் அன்பு. குத்தி கிளிக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி குத்தி காட்டுகின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, சட்டை செய்யாமல் அதை பார்த்து வருத்தப்படாமல் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை வரவைப்பேன். உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் உன் சாயிநாதர்? பயப்படாதே குழந்தையே, நீ எந்த தவறும் செய்யவில்லை. நீ எந்த தவறு செய்தாலும் நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன். கவலைப்படாதே, உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது. சர்வ நிச்சயமாக தீரவே போகிறது. உன் கோபத்தோடு அதிகமாக கூச்சலிடுபவர்களுக்கு உண்மையாகவே குழந்தையான மனம் இருக்கவே செய்யும். அவர்கள் மனம் எப்பொழுதும் குழந்தைத்தனமாகவே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வரும் சுக துக்கங்களுக்கு அந்த இறைவன் எல்லை வைத்திருக்காமலா போய்விடுவார்? நிச்சயமாக ஒரு எல்லை இருக்கும். துன்பம் ஒன்று வந்தால் அதற்கான எல்லை முடிந்தவுடன் இன்பம் ஒன்ற ஒன்று வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. ஆயிரம் போராடி போராடி பார்த்தாலும் மீண்டும் வாழ்க்கையில் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சலித்து போய்விடாதே. நம்பிக்கையை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. போராடும் குணத்தையும் விட்டுவிடாதே. போராட போராட நிச்சயமாக கதவு திறக்கும். நல்வாழ்க்கைக்கான கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடி கொண்டே இரு. நம்பிக்கையோடு இரு. நிதானத்தை இழந்து விடாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பேன். உனக்கு வரும் சோதனையை முறியடிப்பேன். உனக்கு வெற்றியை வாரி வாரி வழங்குவேன் என்ற நல்ல எண்ணங்கள் உன் மனதில் இருந்தால் போதும், உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். நிகழும் அந்த நல்ல வேலையை நான் உருவாக்கிவிட்டேன். உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக நல்ல வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தை உனக்காக வகுத்தே விட்டேன். என் அன்பு தங்கமே, கடினமான காலத்தை எல்லாம் கடந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தும் என் கையில்தான் உள்ளது. வா, வந்து அனைத்தையும் வரமாக பெற்றுக்கொள். உன் அப்பா உனக்காகவே, என் செல்லமான கண்மணியின் வருகைக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். இந்த சமயம் உன்னையே நீ மறந்து போகும் அளவிற்கு வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன பார்க்கிறார்கள் என்பது கூட புரியாமல் தெரியாமல் மனவேதனையில் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ தனிமையாக இருப்பதே உன்னுடைய முதல் பிரச்சனை என் குழந்தையே. சில சமயம் போய் மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டிருக்கிறாய். சில சமயம் உன் சாயப்பாவிடம் வந்து, என்னால் எதலையுமே உண்மையாக இருக்க முடியவில்லை, என்னால் வேதனை தாங்க முடியவில்லை, இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் வந்தும் சொல்லுகிறாய். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த நீ இப்பொழுது யாரிடமும் எதையுமே சொல்வதில்லை.
அனைத்தையும் மற்றவர்களிடமோ அல்லது என்னிடமோ பகிர்ந்து கொள்ள உனக்கு தோன்றவும் இல்லை. உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை யாரிடம் சொன்னாலும் அது தீர முடியாது. தீர்க்கப் போவதற்கு யாருமே இல்லை என்று நீயே தவறாக நினைத்து கொண்டு புலம்பி தவித்து உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன் மனதையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, இது உனக்கு புரியவில்லையா? நான் இதுவரை கூறுவதெல்லாம் சரிதானே? நீ அந்த மனநிலையில்தானே இருந்து கொண்டிருக்கிறாய்? என் பிரியமே, உன்னுடைய அழகான அந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? கவலைப்படாதே, அனைத்தும் நிச்சயமாக மாறும். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்புவேன். சந்தோஷ செய்தியை உன் காதுகளுக்கு விழும்படி செய்வேன். உன் மன மாற்றத்திற்கான வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். மனதின் பாரம் நான் உணர்ந்து கொண்டேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை குழந்தையே. நீ ஒரு முறை நினைத்தால் போதும், உன் மனதில் நினைத்தால் கூட போதும், அனைத்தையும் நான் அறிந்து கொள்வேன். சோர்வு, தோல்வி, மனபாரம் என்று அனைத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் தர காத்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்குள்? பொழுதும் தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என் அன்பு பிரியமே, உனக்கு யாரும் துணையில்லை என்று மற்றவர்கள் கூறும் பொழுது அவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கூறு, என் அப்பா சாய் இருக்கிறார், எனக்கு துணையாக என் அப்பா சாய் இருக்கிறார் என்று. உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே, நீதான் என் பிள்ளை. நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே.